நீங்கள் நிதி நெருக்கடி, கிரகத் தொல்லை, ஆரோக்கிய இழப்பு, குடும்ப பிரச்சனைகள் போன்றவற்றால் சிரமப்படுகிறீர்களா? கிரகங்களின் மோசமான பலன்கள் வாழ்க்கையில் செய்யும் வேலையை கெடுத்துவிடும். கிரகங்களின் தோஷங்களில் இருந்து தப்பிப்பது எப்படி? கிரகங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க என்ன வழி? உங்கள் ராசியின் கிரக அதிபதி உங்களுக்கு விரும்பிய பலன்களை தர முடியுமா? கிரகங்களின் சுப பலன்களை பெற நீங்கள் விரும்பினால் எங்கள் சிறப்பு திட்டத்தில் சேரலாம். வணக்கம், நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். நேர்களே, வாழ்க்கையில் ஒருபோதும் நம்பிக்கையை கைவிடாதீர்கள். ஏனென்றால் வரவிருக்கும் நேரம் உங்களுக்கு என்ன கொண்டு வரப்போகிறது என்று உங்களுக்கு தெரியாது. ஒருவேளை நீங்கள் இப்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கலாம், அல்லது நீங்கள் மிகவும் சோகமாகவும் வருத்தமாகவும் கூட இருக்கலாம். ஆனால் நம்பிக்கையை கைவிடாதீர்கள். ஏனென்றால் வரவிருக்கும் நேரம் உங்களுக்கு என்ன கொண்டு வரப்போகிறது என்று உங்கள் யாருக்கும் தெரியாது. ஆனால் ஜோதிடத்திற்கு அதிக சக்தி உள்ளது. அது உங்கள் வரவிருக்கும் நேரத்தையும் புரிந்து கொள்கிறது, மற்றும் அவற்றில் உள்ள சிரமங்களையும் உள்வாங்குகிறது. ஜோதிட சாஸ்திரத்தின் உதவியால் தற்போது நடக்கும் பிரச்சனைகளையும் குறைக்கலாம் அல்லது சமாளிக்கலாம். உங்களுக்கு தேவையான சரியான அறிவை புரிந்து கொண்டு சரியான வழிகாட்டுதலை பெறுவதுதான் புத்திசாலித்தனம். ஜோதிடத்தின்படி வானத்தில் 360 டிகிரி உள்ளது. இது 12 ராசி அறிகுறிகள் மற்றும் 27 விண்மீன்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒரு ராசிக்கு 30 டிகிரி உள்ளது மற்றும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு உருவத்தை உருவாக்குகிறது. இந்த உருவடத்தின், அதாவது இந்த வடிவத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் பெயரிடப்பட்டு பெயருக்கு ஏற்ப அனைத்து ராசிகளுக்கும் அதற்கான முக்கியத்துவம் உள்ளது. எனவே எந்த ராசிக்கு எந்த ரத்தினம் மிகவும் அதிர்ஷ்டமானது என்பதை முதலில் நாம் அறிந்து கொள்வோம். ராசியில் 12 ராசிகள் இருந்தாலும் முதலில் வரும் ராசி மேஷம், அதாவது ஏரிஸ். ச லா லே ஆ என்ற எழுத்துக்களில் தொடங்கும் பெயருடையவர்கள் மேஷராசிக்காரர்கள். அதன் சுவாமி கிரகம் செவ்வாய். எனவே மேஷராசிக்காரர்கள் சிவப்பு நிற ரத்தினமான பவளம் அணிய வேண்டும். பவள ரத்தினம், அதாவது இதை அணிவதால் தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு தலைமைத்துவம் என்பது இயல்பான காரியம், அதாவது அவர்களுக்கு இயல்பாகவே வரும். பவள ரத்தின மோதினத்தை அணிவதன் மூலம் மேஷராசிக்காரர்களின் பொருளாதார நிலை சீராகும். தடைப்பட்ட வேலைகள் முடிவடையும். ஆரோக்கியம் சீராகும். மேலும் அவர்களின் அனைத்து தடைப்பட்ட வேலைகளும் நிறைவேறும். மேஷராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமை வலது கை மோதிர விரலில் பவள ரத்தினம் அணிய வேண்டும். 2வது ராசி ரிஷபம், அதாவது டாரஸ். எந்த நபர்களின் பெயர்கள் முதல் எழுத்து இ உ ஏ ஓ வ வி என்று தொடங்குமோ அந்த நபர்களின் ராசி ரிஷபம். ரிஷபத்தை ஆளும் கிரகம் சுக்கிரன். அதனால் ராசியின் அதிபதி சுக்கிரன் ஆவான். சுக்கிரனின் அதிர்ஷ்ட ரத்தனம் வைரம். ஆகவே ரிஷப ராசியினருக்கு வைர ரத்தினம் மிகவும் நன்மை பயக்கும். மேலும் கலைத்துறையுடன் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும், அல்லது படைப்பு தொழிலில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் வைரம் மற்றும் வைர ரத்தினம் அணிய வேண்டும். இது ஆண் மற்றும் பெண் இருவருக்கும் திருமண வாழ்க்கையில் இனிமையும் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தருகிறது. ரிஷபராசிக்காரர்கள் இடது கை 3வது விரலில் வைர மோதிரத்தை அணிய வேண்டும். இப்போது மிதுனம், அதாவது ஜெமினி. கா கு கி க ச ஹ என்ற எழுத்துக்களில் இவர்களுடைய பெயர் ஆரம்பிக்கும். இவர்களின் ராசி மிதுனம் மற்றும் மிதுன ராசியின் அதிபதி புதன், அதாவது மேற்குறி. மிதுன ராசிக்காரர்கள் அலைபாய்ந்து கொண்டிருக்கும் சுபாவம் கொண்டவர்கள். அப்படி என்றால் என்ன? இவர்கள் புத்திசாலிகள். ஆனால் 2 இயல்புகள் இவர்களிடம் இருக்கும். எந்த ஒரு முடிவையும் எடுப்பதில் இவர்கள் மிகவும் சிரமப்படுவார்கள். எனவே இந்த ராசிக்காரர்கள் ஞாபக சக்தியும் புத்தி கூர்மையும் உத்தியோகம், வியாபாரம், தொழில் முன்னேற்றம், ஆரோக்கியம், நல்ல திறமையான பேச்சை கொண்டவர்கள். நிறைவேறாத ஆசைகள் நிறைவேற மரகத ரத்தினத்தை அணிய வேண்டும்.
மரகதரத்தினம் அணிவதால் சொத்துக்களும் கிடைக்கலாம். மிதுன ராசிக்காரர்கள் புதன் தேவனை தியானம் செய்து, அதாவது புதன் தேவன் இருக்கிறார்களையா, அவரை தியானம் செய்த பின் மரகதம் பதித்த மோதிரத்தை மோதிர விரலில் அணிய வேண்டும். மனித வாழ்வில் கோள்களின் தாக்கம் மிக ஆழமானது. எனவே உங்கள் ராசி மற்றும் பெயருக்கு ஏற்ப சரியான உண்மையான ரத்தினம் மட்டுமே நீங்கள் அணிய வேண்டும். இதனால் நீங்கள் அவற்றின் சரியான பலன்களை பெறுவீர்கள். இனி நான்காவது ராசி. இந்த ராசியை பற்றி பேசும்போது, அதாவது கடகராசி, ஹி ஹூ ஹே டா டி டோ ரே என்ற எழுத்தை கொண்டு தொடங்கும். இவர்களுடைய பெயர்கள், இவர்கள் இந்த ராசிக்காரர்கள் கடகராசி என்று அழைக்கப்படுகிறார்கள். கடகத்தை ஆளும் கிரகன் சந்திரன், அதாவது மூன். சந்திரனின் குளிர்ச்சியே இந்த ராசிகளை அமைதியாகவும் மென்மையாகவும் வைக்கும். இந்த ராசிக்காரர்கள் கலை மற்றும் படைப்பாற்றல் மிக்கவர்கள். கடகராசிக்காரர்கள் சுத்தமான முத்து ரத்தினம், அதாவது பேர்ல் அணிய வேண்டும். திங்கட்கிழமை அன்று, அதுவும் வலது கை சுண்டு விரலில் முத்து ரத்தினத்தை அணிவதால் நல்ல எண்ணங்கள் உருவாகும், மனம் வலுவாகும், மனம் கூர்மையாகவும் இருக்கும். அதிகம் கோபப்படுபவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வார்கள். ராசியின் ஐந்தாம் ராசி சிம்மம், அதாவது லியோ. இந்த ராசிக்காரர்களின் பெயர் மா மி மூ டா டூ டி என்ற எழுத்துக்களில் தொடங்கும். இந்த ராசியின் வீட்டு அதிபதி சூரியன். ஒன்பது கிரகங்களில் ராஜாவாக சூரிய கிரகன் கருதப்படுகிறது. சூரியனின் பிரகாசம் போலவே சிம்ம ராசிக்காரர்களின் இயல்பு கம்பீரமாக இருக்கும். இந்த ராசிக்காரர்கள் யாருக்கும் கீழ்ப்பணிய மாட்டார்கள். சூரியனை மகிழ்ச்சியாக வைத்திருக்க நீங்கள் சூரியனின் அதிர்ஷ்ட ரத்தினத்தை, அதாவது மாணிக்க கல்லை அணிவதன் மூலம் நீங்கள் இதய நோய், கண் நோய், பித்தம் சம்பந்தமான நோய்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அத்துடன் அரசு சார்ந்த பணிகளில் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும். மாணிக்க கல்லை அணிவதன் மூலம் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் வலுப்பெற்று உங்களுக்குள் ஆற்றலும் தன்னம்பிக்கையும் பெருகும். சிம்ம ராசிக்காரர்கள் வலது கை மோதிர விரலில் மாணிக்க கல்லை அணிய வேண்டும். இப்போது அடுத்த ராசி கன்னிராசி, அதாவது விர்கோ. இந்த ராசிக்காரர்களின் பெயர் ப பி ஷ நா டா என்ற எழுத்துக்களில் தொடங்கும். அவர்களின் ராசி கன்னி, இருந்தாலும் அதிபதி புதன். மேலும் புதனின் அருளால் கன்னிராசிக்காரர்கள் மிகவும் புத்திசாலிகளாக இருப்பார்கள். ஆனால் புதன் வலுவிழந்த நிலையில் வேலை, வியாபாரம், தொழில் போன்றவற்றில் வெற்றி வாய்ப்புகள் குறையும். கன்னிராசிக்காரர்கள் கடின வேலைகளை செய்தாலும் சரியான பலன் கிடைக்காததால் கன்னிராசிக்காரர்கள் புதன் கிரகத்தின் சுப பலன்களை பெற புதனின் அதிசிரத்தினத்தை அணிய வேண்டும். அதனால் அவர்கள் வாழ்வில் பணத்துக்கு பஞ்சம் வராது. பணம் புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும். நிறுத்தப்பட்ட வேலைகள் முடிவடையும். உடல்நல கோளாறுகள் நீங்கும். கன்னிராசிக்காரர்கள் புதன்கிழமையன்று வலது கை சுண்டு விரலில் மரகத ரத்தினம் அணிய வேண்டும். அடுத்த ராசி துலாம் ராசி, அதாவது லிப்ரா. இவர்கள் பெயர் ரா ரி ரூ ரே தா தி தூ என்ற எழுத்துக்களில் தொடங்கும். துலாம் ராசியின் அதிபதி சுக்கிரன். துலாம் ராசிக்காரர்கள் முடிவெடுப்பதில் மிகவும் தாமதம் செய்வார்கள். ஏனெனில் நிமிஷத்தில் மகிழ்ச்சி, நொடியில் கோபம் என்பது போல அவர்களின் இயல்பு இருக்கும். அவர்கள் எடுக்கும் முடிவுகளை அடிக்கடி மாற்றிக்கொள்வார்கள். எனவே துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் வீட்டு அதிபதியான சுக்கிரனின் சாதக பலன்களை பெற வைரக்கல்லை அணிய வேண்டும். இந்த ரத்தினம் வேகத்தை அதிகரிக்கும், அபரிமிதமான ஆற்றல் கொண்டது. வைர ரத்தினத்தை அணிவதால் அனைத்து வகையான செயலற்ற திறன்களும், அதாவது தீர்ந்து அனைத்து வேலைகளும் வெற்றிகரமாக நடக்கும். எனவே துலாம் ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர தேவனை தியானித்து நடுவிரலில் வைர மோதிரத்தை அணிய வேண்டும். இப்போது அடுத்த ராசி எட்டாவது, விருச்சகம், அதாவது ஸ்கார்பியோ. இது பற்றி பேசலாம். விருச்சிக ராசி தண்ணீருடன் சம்பந்தப்பட்டது. விருச்சிக ராசிக்காரர்கள் மிகவும் கவர்ச்சிகரமாக இருப்பார்கள். இவர்கள் பெயர் நா நீ நே நோ யா இ யு தோ ஆகிய எழுத்துக்களில் தொடங்கும். கிரகங்களின் அதிபதி செவ்வாய். இவர்கள் மன உறுதியுடையவர்கள். செவ்வாய் கிரகத்தின் தாக்கத்தால் முகம் எப்போதும் பிரகாசமாக இருக்கும். புத்திசாலியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பதோடு ஒவ்வொரு வேலையையும் முழு அர்ப்பணிப்புடன் செய்வார்கள்.
ஆனால் அவர்களின் செவ்வாய் பலவீனமான நிலையில் இருந்தால் திருமணத்தில் தாமதம், நிதி சிக்கல், கிரக தொல்லைகள், ஆரோக்கிய பிரச்சனைகள் என பல பிரச்சனைகள் அவர்களின் வாழ்க்கையில் வரும். எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமையன்று பவளரத்தின மோதிரத்தை விரலில் அணிய வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பவளரத்தினம் மிகவும் அதிர்ஷ்டகரமான ரத்தினமாகும். சரி, அடுத்ததாக இப்போது அடுத்த ராசியை பார்ப்போம். யாருடைய பெயரின் முதல் எழுத்து ஏ, யோ, ப, பி, பு, க, ப, ட என்ற எழுத்துக்களில் தொடங்குகிறதோ அவர்கள் பற்றி, அவர்களின் ராசி தனுசு ராசி, அதாவது செகிட்டேரியஸ். மேலும் தனுசு ராசி ஆளும் கிரகம் வியாழன். தனுசு ராசிக்காரர்கள் அச்சமற்றவர்கள், தைரியம், லட்சியம் மற்றும் ஆக்கிரமிப்பு இயல்புடையவர்கள். மற்றவர்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இவர்களுக்கு அதிகம் உண்டு. தனுசு ராசியை ஆளும் கிரகம் வியாழன். எனவே புஷ்பராகம் ரத்தினம் அவர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான ரத்தினமாகும். வியாழன் அன்று வலது கை ஆள்காட்டி விரலில் இந்த ரத்தினத்தை அணிய வேண்டும். இந்த ரத்தினத்தால் மரியாதை அதிகரிக்கும், வியாபாரம் மற்றும் வேலையில் வெற்றி கிடைக்கும். மேலும் ஒருவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு நோயிலிருந்து விடுபடுவார்கள். இப்போது அடுத்த ராசியை பற்றி பார்ப்போம். அடுத்த ராசி மகர ராசி. யாருடைய பெயரின் முதலாவது எழுத்து போ, ஜா, ஜி, ஹி, ஹ, க, கி என்று ஹ என்ற எழுத்துக்களில் தொடங்குகிறதோ இவர்களின் அந்த ராசி மகர ராசி. இந்த ராசியின் அதிபதி சனிதேவன். மகரம் என்பது சனிதேவரின் மிகவும் பிரியமான ராசி. மேலும் அவரது செல்வாக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு எப்போதும் கிடைக்கும். இந்த ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள்? கடின உழைப்பாளிகள் மற்றும் நேர்மையானவர்கள். தாங்கள் தேர்ந்தெடுக்கும் வேலையில் வெற்றி பெற தங்களால் இயன்ற அனைத்து முயற்சிகளையும் செய்வார்கள். இவர்கள் தங்கள் பாதையில் இருந்து விலகவே மாட்டார்கள். சனிதேவன் மகிழ்ச்சியாக இருக்க மகர ராசியின் அதிர்ஷ்டரத்தினம் நீலமணியை அணிய வேண்டும். இதை அணிவதன் மூலம் சனி பகவானின் ஆசீர்வாதம் கிடைக்கும். காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். இப்போது அடுத்த ராசியை பற்றி பார்ப்போம். அடுத்த ராசி கும்பம், அதாவது அக்வாரியஸ். இந்த நபர்களின் பெயரின் முதலாவது எழுத்து சா, சி, சு, சோ, த என்ற எழுத்துக்களில் தொடங்கும். இவர்களின் ஆட்சி கிரகம் சனி. ஆம், மகரம் மற்றும் கும்பம் இரண்டிற்கும் அதிபதியான கிரகம் சனிதேவன். கும்பராசிக்காரர்கள் ஒவ்வொரு வேலையையும் மிகுந்த சிந்தனையுடன் செய்வார்கள். அவர்கள் தன்னம்பிக்கையுடையவர்கள், பணக்காரர்கள், விஞ்ஞானிகளாகவும், மருத்துவர்களாகவும், துறவிகளாகவும், ஒப்பந்தக்காரர்களாகவும், பெட்ரோலியம் மற்றும் விவசாய தொழிலில் வெற்றி பெறும் நபர்களாகவும் இருப்பார்கள். கும்பராசிக்காரர்களும் சனி பகவானுக்கு பிடித்தமான நீலமணி ரத்தினத்தை அணிய வேண்டும். நீலமணி ரத்தினத்தை அணிவதன் மூலம் சனிதேவன் ஜாதகத்தில் வலுவான நிலையில் இருப்பார். சனிக்கிழமை கும்பராசியில் சனி பகவானை தியானிக்கும் போது நடுவிரலில் நீலக்கல் அணியுங்கள். நீலக்கல் அணிந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றத்தை நீங்கள் கற்பனை கூட செய்து பார்த்திருக்க மாட்டீர்கள். ராசியின் கடைசி ராசி என்ன? மீனம். இந்த ராசி நபர்களின் முதலாவது எழுத்துக்கள் தி, து, த, ஜ, த, ச, சி என்ற எழுத்துக்களில் ஆரம்பிக்கும். அவர்களின் ராசி அதிபதியார் வியாழன். மீன ராசிக்காரர்கள் புஷ்பராகம் ரத்தின மோதிரத்தை அணிய வேண்டும். அதனால் அவர்கள் செல்வம், பெருமை, மகிழ்ச்சி, செழிப்பு, குழந்தை பாக்கியம் பெறுவார்கள். மீன ராசிக்காரர்கள் புத்திசாலிகள், விவேகம் மற்றும் கற்பனை திறன் கொண்டவர்கள். ஆனால் ஜாதகத்தில் வியாழன் பலவீனமாக இருப்பதால் அவர்கள் பல இன்னல்களை சந்திக்க நேரிடும். எனவே வியாழன் மீனத்துடன் அதிர்ஷ்டரத்தினமான புஷ்பராகம் வலது கையின் ஆள்காட்டி விரலில் போட வேண்டும். எந்த நேரத்திலும் உங்கள் வாழ்க்கையில் ஈர்க்கக்கூடிய மாற்றங்களை நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள். ரத்தினங்களின் சக்தியை உணர சரியான மற்றும் உண்மையான ரத்தினங்களை அணிவது அவசியம். அதுவும் முழுமையான விவரத்துடன். அதனால்தான் எஸ்கே மிஸ்டிக் உங்களுக்காக 100% தூய மேலும் ஆய்வக சோதனை செய்யப்பட்ட ரத்தினக்கல் மோதிரத்தை கொண்டு வந்துள்ளது. அதை நீங்கள் எந்த ஆய்வகத்திலும் சோதனை செய்யலாம். இது மட்டுமின்றி அனைத்து சம்பிரதாய மற்றும் மந்திரங்களை சொன்ன பிறகுதான் எஸ்கே மிஸ்டிக் ரத்தினங்களை உங்களுக்கு வழங்குகிறது.
இதனால் நீங்கள் ரத்தினங்களின் அதிகபட்ச பலனை பெறலாம். ஆகவே உங்கள் ராசி மற்றும் பெயருக்கு ஏற்ப ராசி ரத்தின மோதிரத்தை பெற்றுக் கொள்ளலாம்.